ஒரு காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல குட்டன் முட்டன் அப்படின்னு ரெண்டு ஆடுகள் வாழ்ந்து வந்தாங்க. ரெண்டும் மிக நெருங்கிய நண்பர்கள், ஒற்றுமையா இருந்தாங்க. காட்டுல இருந்து கிராமத்துக்கு வந்த ஜம்புகன்கிற குள்ளநரி அந்த ரெண்டு ஆட்டையும் பார்த்துச்சு. கொழுத்து வளர்ந்த அந்த ஆடுகளை பார்த்து நாக்குல எச்சி ஊறுச்சு. ஆட்டோட கறிய சாப்பிடணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. அத நினைச்சு நினைச்சு தூக்கமே வரல. அந்த ரெண்டு ஆடுகளும் ஒன்னாவே இருக்காங்க. அந்த ரெண்டும் சேர்ந்து இருந்தா நம்மால அத சாப்பிட முடியாது. அதனால என்ன செய்யலாம்னு ஜம்புகன் விடிய விடிய யோசிச்சான். முடிவுல அவனுக்கு ஒரு வழி கிடைச்சது. இந்த ஆடுகள் ஒன்னாவே இருந்தா பயன் இல்ல. அதனால காத்திருந்து குட்டன் குளத்துல தண்ணீர் குடிக்க போனப்போ முட்டனை சந்திச்சது நரி. முட்டா, உன்னோட நல்லதுக்காக உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? ரொம்ப நாளாவே நான் உன்னை பாக்குறேன். குட்டனை விட நீதான் பெரிய பலசாலி. பலசாலிங்கிறத காட்டுனா மட்டும் போதாது, நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு முட்டன் கேட்டுச்சு. நீ பலசாலிங்கிறத நிரூபிச்சா வனதேவதை உன்னை ஆசீர்வதிக்கும், எல்லாத்தையும் வெல்லும் சக்திய வரமா உனக்கு கொடுக்கும். இப்படியே நடந்து நடந்து காலத்தை வீணாக்காத அப்படின்னு நரி சொன்ன உடனே, நீ சொன்னது உண்மையா? என்னோட சக்தியை நிரூபிக்க நான் என்ன செய்யணும்? உடனே தன்னோட திட்டம் நிறைவேற போகுதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. முட்டா, நீ குட்டனை சண்டைக்கு கூப்பிடு, அவனை தோற்கடிச்சு உன்னோட பலத்தை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நேரா ஆத்துக்கு போனது. அங்க முட்டனோட பேசின எல்லாத்தையும் குட்டனோடையும் பேசுச்சு. முட்டனை சண்டைக்கு கூப்பிட சொல்லுச்சு. ஆடுகள் ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஜம்புகன் தூரத்துல நின்னுக்கிட்டு அதை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். ரெண்டு ஆடுகளும் சண்டை போட ஆரம்பிச்சதும் ஒரு ஆட்டோட தலையில இருந்து ரத்தம் கொட்டுச்சு. இத பார்த்த ஜம்புகன் கீழே சிந்தற சூடான ரத்தத்தை ருசி பாக்குறதுக்காக வேகமா ஓடி வந்தான். வந்த வேகத்துல மோதிக்கிட்டு இருந்த ஆடுகளோட நடுவுல சிக்கிக்கிட்ட ஜம்புகன் தூக்கி வீசப்பட்டான். கடைசியா உயிரையும் விட்டுட்டான். பாத்தீங்களா, கெட்டவனுக்கு கிடைச்ச பரிச. Thank you.